தமிழர்கள் சாப்பிட்ட உணவு என்ன அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா, ஒரு 1000 வருஷம் 2000 3000 வருஷத்துக்கு முன்னாடி சங்ககால இலக்கியங்கள் இஸ் எ கிரேட் சோர்ஸ். அதாவது குக்கிங் ரெசிபீஸ் அப்படின்றது டைரெக்டாக இருக்காது, பட் இந்த பாணன் அப்படின்றவர் வந்து ஒரு ஒரு ரீஜனுக்கும் போயிருக்காரு. முல்லை, நெய்தல், பாலை இந்த மாதிரி போய் அங்கே இருக்கிற பாட்டுகளோட ரெஃபரன்ஸ் எடுத்து என்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குது அதை வச்சு என்ன பண்ணாங்க. ஓ, இப்போ நமக்கு தெரிய வரும், ஓ இது வந்து அதிர்சம் மாதிரி இருக்குது, இது வந்து அடை மாதிரி இருக்குது, இது வந்து ஒரு டைப் ஆஃப் புளிசாதம் மாதிரி இருக்குது அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரிய வரும். அதே மாதிரி குக்கிங் டெக்னிக்ஸும் இருக்குது, வறுக்கிறது இருக்குது, வதக்கிறது இருக்குது, அந்த மாதிரி லாட்ஸ் ஆஃப் டெக்னிக். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு ரெசிபி வந்து இட்ஸ் அ ரோஸ்டிங் ரெசிபி ஆர் கிரில்லிங் ரெசிபி அப்படின்னே சொல்லலாம். இட்ஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். லெட்ஸ் வாட்ச் த ரெசிபி. நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு சுட்ட வாழைக்காய் பொடி. ஓகே, இந்த சுடுறதுன்றதுனாலே வந்து அதுக்குன்னு ஒரு தனி வாசனை அமக்கலமாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஐ எம் கோயிங் டு பி யூஸிங் இதயம் நல்லெண்ணெய். இந்த வாழைக்காய் ஒன்றே ஒன்று இருக்குது, இதுக்கு மேலே கொஞ்சம் நல்லெண்ணெய் போட்டுட்டு நல்லா தடவணும். வாழைக்காய்க்கு ஒரு மசாஜ் அப்படின்னே வச்சுக்கோங்களேன், நல்லா தடவி அடுப்பில் அதை சுடணும். ஸோ இந்த சுட்ட வாழைக்காய் பொடிக்கு வந்து ஒரு ஒரு மசாலா ஒன்று பண்ணணும். ஓகே, அதுக்கு கடாயை நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு இதயம் நல்லெண்ணெய் கொஞ்சம் சூடாகும்போது இங்கே பார்த்துட்டே இருங்க, அப்பப்போ இதை திருப்பி விடணும். ஆஹா, இந்த வாழைக்காய் கத்திரிக்காய் இதெல்லாம் சுடும்போது ஒரு வாசனை ஒன்று இருக்குது பாருங்கள், இட் இஸ் ஜஸ்ட் மேஜிக்கல். இதே ரெசிபியை வந்து இப்போ நான் செய்கிறது வந்து வாழைக்காய் பொடி. கொஞ்சம் உங்களுக்கு வந்து அது ஒரு ஒரு பேஸ்ட் மாதிரி வேணும்னா கத்திரிக்காயை வச்சு கூட நீங்கள் செய்யலாம். நல்லெண்ணெய் இங்கே சூடானதுக்கப்புறம் இதில் கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகாய், இது வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு 4 போட்டிருக்கேன். நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ இது ஃப்ரை ஆகிட்டு இருக்கும்போது இதில் சும்மா ஒரு ஒரு கைப்பிடி கருவேப்பிலை அண்ட் ஒரு ஒரு மீடியம் சைஸ் எலுமிச்சம்பழம் அளவுக்கு வந்து புளி, இதை வந்து அந்த புளியோட கொட்டை எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டுக்கணும். இது கொஞ்சம் ரோஸ்ட் ஆட்டம். இங்கே இங்கே பாருங்கள், நல்லா அந்த வாழைக்காலேருந்து போக வருது பாருங்கள், அப்படின்னா உள் வரைக்கும் அந்த சூடு ஏறி வெளியில் வருது. இப்போ திருப்பிக்கோங்க, அதை லுக் அட் தட், எப்படி சாரா இருக்கு பாருங்கள். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ண பருப்பு நல்ல ஒரு ஒரு பொன் நிறமாக வந்திருக்கு, அப்புறம் இந்த காஞ்ச மிளகாயும் ஒரு மாதிரி ப்ளம்ப் ஆயிருக்கு. அந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 கப்பு தேங்காய், தேங்காய் வந்து ரொம்ப அப்படியே இந்த ப்ரௌன் ஆகணும் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஓகே, ஸோ இப்போ இதை திருப்பி விட்டுக்கோங்க. ஒரு ஒரு சைடை நல்ல ஒரு ஒரு பிளாக் ஆகணும், உங்களுக்கு அந்த கிரீன் ஸ்பாட்ஸே தெரியக்கூடாது. இப்போ நம்ம இந்த மசாலாக்குன்னு வறுத்து வச்சிருக்கிற இந்த பருப்பு அப்புறம் தேங்காய் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இது கூல்டவுன் ஆனதுக்கப்புறம் இப்போ நான் ஒரு நல்ல ஒரு ஒரு கோர்ஸ் பொடி மாதிரி இதை அரைச்சிக்க போகிறேன். இங்கே பாருங்கள் எப்படி சாரா இருக்குது. ஸோ வாழைக்காய் ரெடி. ஓகே, இங்கே பாருங்கள் உங்களுக்கு அந்த அப்படியே அந்த மேலே இருக்கிறதெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஆஷ் ஆகி அப்படியே உதிருது, அண்ட் தட்ஸ் எக்ஸாக்ட்லி ஹவ் யூ வாண்ட் இட்.
இது வந்து கொஞ்சம் கூல்டவுன் ஆனதுக்கப்புறம் இது என்ன பண்ணணும், அந்த தோலை எடுத்துட்டு கொஞ்சம் மசிச்சுக்கணும். கையில் கொஞ்சம் தண்ணியை நனைச்சிட்டு இந்த சூட்லேயே அதை பிரிக்க பாருங்கள் அந்த தோலை. ஸோ இது வந்து பாருங்கள் நல்லா உரிச்சிட்டு கொஞ்சம் மேலே தண்ணி போட்டு கழுவி வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இந்த வாழைக்காய் சுட்ட வாழைக்காய் ரெடி. இப்போ என்ன பண்ணணும், இங்கே நான் உங்ககிட்ட சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த பருப்பு கருவேப்பிலை காஞ்ச மிளகாய் இதெல்லாம் போட்டு அரைச்ச குறை குறைன்னு அரைச்சிருக்கேன் பாருங்கள், உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். இதோட இதை கொஞ்சம் லைட்டாக உடச்சி இந்த மாதிரி போட்டு ஒரு சுத்து சுற்றணும். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு மாதிரி குறை குறைன்னு அரைச்சி வச்சுருக்கேன். ஓகே, இப்போது கடாய் சூடாக இருக்குது, இதில் இன்னும் கொஞ்சம் இதயம் நல்லெண்ணெய். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு, சோம்பு நல்ல ஒரு வாசனை கொடுக்கும், சோம்பு கொஞ்சம் அப்படி பிச்சு போடுங்க கருவேப்பிலை, அப்போ தான் கருவேப்பிலைக்கு ஒரு ஒரு வாசனை. ஒன்று கருவேப்பிலை அண்ட் முந்திரி பருப்பு, இது நீங்கள் உடச்சி போடலாம் அப்படியே ஃபுல்லாகவும் போடலாம். மஞ்சப்பொடி கொஞ்சம், நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அப்படி வெங்காயம் பூண்டு வேணும் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் அதை வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வாழைக்காய் அரைச்சது கொஞ்சம் அப்படி உருட்டை பதமாக தான் இருக்கும், பட் இதை நீங்கள் வதக்க வதக்க உங்களுக்கு ஒரு பொடி மாஸ் மாதிரி ஆயிரும். இது வாழைக்காயில் இருக்கிற தண்ணி சத்து வந்து உங்களுக்கு அது கம்மி ஆக ஆக ஆர் ராதர் இந்த மாதிரி குக் ஆக ஆக உங்களுக்கு ட்ரை ஆகிட்டே வரும். முக்கியமாக நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா இதில் ஒன்று இன்னும் ஆடே பண்ணல, உப்பு. ஓகே, ஸோ இங்கே உப்பு இங்கே இருக்குது, உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிவ் தட் அ மிக்ஸிங்கை பாருங்கள். முதல்ல நம்ம ஆட் பண்ணதுக்கும் இப்போக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்கள், சி ஹவு ட்ரை இட்ஸ் பிகம். நல்லா கொஞ்சம் ஒரு மாதிரி மசித்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா இன்னும் கூட உங்களுக்கு ட்ரை ஆகும். நீங்கள் நினச்சிருப்பீங்க சில பேர், இந்த அரைச்சதை எடுத்து நான் உள்ளே போடும்போது என்னடா இவன் பொடின்னு சொல்கிறானே, உள்ளே வந்து நல்ல ஒரு திக் பேஸ்ட் மாதிரி இருக்கேன்னு நினச்சிருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் இந்த மாதிரி வதக்க வதக்க அது ட்ரை ஆயிடும். லவ்லி, சுட்ட வாழைக்காய் பொடி வந்து ரெடி. இதை எப்படி சாப்பிடணும்னு சொல்கிறேன், நல்லா சுட சுட சாதம், அதுக்கு மேலே நெய் அப்படி இல்லைட்டா நல்லெண்ணெய், ஏன்னா நல்லெண்ணெய் போட்டு தான் நம்ம பண்ணியிருக்கோம். இதை எடுத்து மேலே போட்டு பிசிஞ்சு சைடில் வந்து ஒரு பொரியல் இல்லை ஒரு அப்பளம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா பிரமாதமாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி இது நீங்கள் கத்திரிக்காயில் ட்ரை பண்ணலாம், கத்திரிக்காயில் ட்ரை பண்ணால் இந்த அளவுக்கு ட்ரை ஆகாது, அது வந்து ஒரு ஒரு தொகையல் மாதிரி இருக்கும். பட் இத்தனை இன்க்ரீடியன்ட் சேர்ந்து வரும்போது இட் இஸ் ஜஸ்ட் ஃபென்டாஸ்டிக். ஓகே, ஸோ கோ அஹெட் அண்ட் ட்ரை திஸ் ரெசிபி. நாங்களும் வி ஆர் ட்ரைங் அவர் பெஸ்ட் டு கிவ் யூ சம் யூனிக் ரெசிபீஸ். நிறைய பேர் வீட்டில் வந்து இது பண்ணியிருக்கலாம், சில பேர் வீட்டில் வந்து யோ எங்கள் பாட்டி ஒரு காலத்தில் இது பண்ணுவாங்களே இப்போ மறந்து போயிட்டோமே அப்படின்ற அவங்களுக்கு திஸ் இஸ் சம்திங் ஃபார் யூ. ஸோ சியர்ஸ், ஹாவ் அ லவ்லி வீக் அஹெட் அண்ட் ஐ மீட் யூ இன் அ நதர் எபிசோட் ஆஃப் ராகேஷ் உடன்.